பெரும்பாலும் எல்லாருக்கும் வரக்கூடியது தானே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் குரட்டை அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு வியாதி இருக்குது, அதுவும் நம்ம நிச்சயமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுது. இதற்காக நுரையீரல் சிறப்பு சிகிச்சை மருத்துவர்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. தற்போது நம்ம கூட டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்டான டாக்டர் அவினாஷ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். இப்படி மூச்சு வந்து அந்த மூச்சு குழாயில் சரியாக போகாமல் தடைப்படும் போது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எந்தளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது டாக்டர்? இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்குவன்சிலாகவே இருக்குது மேடம். லைக் ஒரு 10-15% ஆஃப் இந்த மாதிரியான விளைவுகள் ஓஎஸ்ஏ இருக்கிறவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும். லைக் ரிப்பீட்டட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இந்த ஹார்ட் ரேட்டு, பிபி இதெல்லாம் மாறுதல் ஆக 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 நாளடைவில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க்கு, அரித்மியாஸ் அதாவது பல்ஸ் ரேட்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே காணப்படுது. இப்போ ஏற்கனவே ஆஸ்மா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியாவும் இருக்கும்போது இன்னும் அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில வாட்டி ஓஎஸ்ஏ வித் ஆஸ்துமா இருக்கும்பொழுது, இல்லை நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் சிஓபிடி அப்படின்றவங்க இருக்கும்பொழுது அதனுடைய கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டிசீஸோடைய கண்ட்ரோல் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய இன்ஹீலர்ஸாக இருக்கட்டும், நெபுலைசராக இருக்கட்டும், அதனுடைய ரிக்குவயர்மெண்ட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அதிகமாக தான் இருக்கும். அப்போது காமனாக ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரியான அப்ரோச் நம்ம பிளான் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ட்ரீட் ஓஎஸ்ஏவும் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடிக்குவேட்டாக ஆஸ்துமா இல்லை சிஓபிடி கண்ட்ரோலையும் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதை நம்ம ஓவர்லேப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான சிம்டம்ஸோட டாக்டர்ஸ் வந்து பார்க்குறவங்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருக்குது டாக்டர்? டைரெக்டாக பார்த்தீங்கன்னா குரட்டை இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருமே வரதில்லை. ஸோ மற்ற ஃபிசிஷியன்ஸ் மற்றவங்க சுகர் பிபி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறச்ச அதோடைய காம்ப்ளிகேஷன் இது ஓஎஸ்ஏ இருக்கலாமா அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அனுப்புறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதனுடைய இயர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி இதை ட்ரீட்மெண்ட் பண்ணால், ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அந்த பேப் தெரப்பி அதெல்லாம் இனிஷியேட் பண்ணால் சுகர் பிபி அதெல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சில வாட்டி மெடிசன்ஸும் பர்சன்டேஜும் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஸோ இன்கேஸ் அவங்களா கொஞ்சம் இந்த விழிப்புணர்வு அதிகமாகி இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கணும், நம்மளுக்கு இது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸை மெஜாரிட்டியாக குறைக்க முடியும். இப்போ வந்து இந்த ஓஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் எவ்வளோ வயசுக்கு மேலே ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு, இப்போ எந்த ஏஜ் ஃபேக்டரில் வந்து அதிகமாக காணும்? ப்ரிடாமினெண்ட்லாம் நம்ம 40-60 இயர்ஸ் அப்படின்றதுனா நம்ம யூஸ்வலி அதிகமான பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால அடலசன்ட் அண்ட் ரொம்ப இங்கே அடல்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒபீசிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப முன்னோக்கி லைக் 20-30 இயர்ஸில் எல்லாமே கூட இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது இப்போல்லாம்.